KGF shooting spot is there. Wow! எல்லாரும் கண்டிப்பா KGF பார்த்திருப்பீங்க. சலாம் ரகி பாய். எக்ஸைட்மெண்ட் வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு மொமெண்ட்ல இருக்கும் போது இந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த குதிக்கலாம் தோணுது, பட் குதிக்க முடியல. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சைலண்டா மூவ் பண்ணிருக்கேன். அந்த மினிஸ்டரை மீட் பண்ற சீன்ல ரெட் கலர் பிளேசரோட வருவார் நம்ம ராக்கி பாய். ஃபாரினர் பேச்சு கொடுப்பாரு, சேம் சேம் ஐ எம் ஆல்சோ சிஇஓ இன் விச் இன் ஃபாரினர் கேட்பாரு உடனே யாஷ் இந்தியா அப்படின்னு. அது எல்லாமே இதே சோஃபால இதே இடத்துல தான் ஷூட் பண்ணுது. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ். சேம் சேம் ஐ எம் ஆல்சோ சிஇஓ. Which one? India. ஹலோ கைஸ், நம்ம காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ட்ரெயின் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, கொஞ்சம் சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு இருக்கு. சேஃப்டி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், இப்போ பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடுகளை போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டே டு டே ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் 5 நிமிஷம் ட்ரெயின் வரும்போது ட்ரெயினில் கிளம்பலாம் நம்ம. இப்போ தான் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைனலாக ட்ரெயின் வந்துருச்சு, இதுதான் நம்ம போகிறோம் மைசூர் ட்ரெயின். ஏசி கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட் 12 மணி ஆயிடுச்சு. சரி, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி நான் லைட் போடாமல் போய் சைலண்டாக படுத்துட்டேன். 6 to 7 hours ஜேர்னி, விடிஞ்ச உடனே மைசூர் வந்துருச்சு. ஆக்சுவலாக நைட்டு காட்பாடியில் சரியான தலைவலி, மார்னிங் எழுந்திரிச்சு மைசூரில் கண் விழிச்ச உடனே செம ஃப்ரெஷ்னஸ், செம கூலிங். பா, இது மாதிரி தான் நம்ம ஹோட்டல் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? காலைல எந்திரிச்ச உடனே இதெல்லாம் பார்க்கும் போது கண்ணுக்கு அவ்வளவு ஒரு விருந்தா இருந்துச்சு. பா, என்ன அழகா இருக்கு சிட்டி. ஆட்டோ வந்துருச்சு, ஹோட்டல் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அட்மாஸ்ஃபியர் ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே போய் ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க, அது கொடுத்துட்டோம். இப்போ செக்இன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ரூம்குள்ளே என்ட்ரா போகிறேன், கார்டுக்கு பிளேஸ் பண்ணோம். உள்ளே போயிட்டு வச்சோம்னா லைட்லாம் ஆன் ஆகிடும். டெம்பரேச்சர்லாம் இருக்கு, மோடு மாற்றிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும் பார்க்கலாம். ஜூஸ் பாட்டில் என்ன வச்சிருப்பாங்கன்னு எதுவும் காணும். கெட்டில் மட்டும் வச்சிருக்கு. கைஸ், பால் குடிக்கலாமா? இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா கிளீனாக இருக்கு. மைசூர் சிட்டியே ரோடே கிளீனாக இருக்குன்னா இப்போ ஹோட்டல் எந்த கிளீனாக இருக்குன்னு செக் பண்ணி யோசிச்சு பாருங்க. கிளம்பலாம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். இட்லி இருக்கு, ஊத்தப்போ இருக்கு, கிச்சடி இருக்கு, கேசரி இருக்கு, வாட்டர் மெலன் இருக்கு, சாப்பிட்ருக்கோம். ஒருத்தருக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 120 rupees ஒர்த்து. இப்போதான் ஒரு ஃபேமிலி இப்போ தான் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு ஓலா புக் பண்ணியிருந்தோம். சரி, காரில் போயிடலான்னு பார்த்தோம். சரி, 262 something சொன்னாங்க. ஆனால் இது வந்து நம்ம போகிற வேண்டிய கோயில் வந்து சாமுண்டீஸ்வரி மலை மேலே இருக்குது. ஸோ மேலே போயிட்டு சப்போஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணோம். பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டு சேர்த்து 900 ஆகும்னாங்க. சரி, நம்ம விட்டு வரதுனால விட்டு வரோம், ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து 400 பே பண்ணணும். ஏன்னா மேலே போயிட்டால் சவாரி கிடையாது. ஸோ நீங்கள் 400 பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் 260. சரி, வேண்டாங்க, நாங்கள் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஓலா ஊபரில் புக் பண்ணிட்டு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குது. நல்லா இருக்கு. 201. தேங்க்யூ.
இதுல ஏறிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதுல ஏறிக்கலாம். ஏசி பஸ்ல ஏறி இருக்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மேல போயிட்டு இருக்கேன். வெல்கம் டு கேஎஸ்ஆர்டிசி. அப்புறம் தெலுங்கு வச்சு கன்னடா எழுதிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 40 ரூபா, மூணு பேருக்கு 120 ரூபா. கீழ இருக்கிற மைசூர் சிட்டியே கிளீன் ஆச்சு. மேல போக போக எப்பா சாமி குளிக்கணும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. செம குஷி ஆயிட்டேன் நான். நாங்கள் வீக் எண்டில் போனதுனால க்ரௌடாக இருக்குமோ, சரி நம்ம 100 ரூபா டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். நாங்கள் இயர்லியராக 6:30 போனதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சிவபெருமான் அருளால் சாமுண்டி அம்மனை நல்லா தரிசனம் பண்ணோம். காய்ஸ் இப்போ தான் சாமுண்டீஸ்வரர் கோவில் தரிசனம் முடிச்சிட்டோம். சாமுண்டி ஹில்ஸ்லேருந்து சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறிட்டோம். இதுதான் வந்து இந்த ஊரில் ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் முனிசாமி மாதிரி நிறைய புறா பாருங்க. இந்த ஊரோட டிராஃபிக் பாருங்கள். டிராஃபிக்னா இது டிராஃபிக்கே நம்பாது, ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை காய்ஸ், சிக்னல்லாம் நம்ம ஊரில் சிக்னல் போட்டாங்கன்னா எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம், இங்கெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அது மாதிரிலாம் கிடையாது, சிக்னல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போயிடுச்சு. ரோடே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸ்பெஷல் பாயிண்ட் அதுதான் பிளாக் கலர் ஜர்கின் போட்டு பார்த்தேன், பட் அது அந்தளவுக்கு குளிர் மாதிரி இல்லை. மறுபடியும் இதே மாற்றிக்கினேன், உள்ள ஒரு லைட் ப்ளூ, வெளியில் ஒரு டார்க் பிளாக். இப்போ தான் கேப் புக் பண்ணோம். டிக்கெட் அமௌண்ட்டு 144. சரி ஓகே, நம்ம இன்ஃபோசிஸ்க்கு கிளம்பலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் கேட் 2, இது ஓன் வெஹிக்கிள்னா கேட் 4 ஓன் வெஹிக்கிள். கைஸ் இப்போ கேம்பஸில் வந்தோம், இப்போ தான் இதில் நேம் ஃபில் பண்ணோம், லக்கேஜ் இங்கே செக் பண்ணிட்டோம். விசிட்டர்ஸோட செக்கிங் முடிஞ்சது, இப்போ எம்ப்ளாயி செக்கிங் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸும் உட்காந்தோம், அதுக்கப்புறம் எம்ப்ளாயியோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அப்போ கேம்பஸை சுற்றி பார்க்கலாமா? ஆக்சுவலாக ஒரு இன்ஃபோசிஸில் ஒரு விஷயம், மைசூர் கேம்பஸில் யாரெல்லாம் எம்ப்ளாயாக இருக்காங்களோ அந்த எம்ப்ளாயோட ஃபேமிலி மெம்பர் மட்டும்தான் உள்ளே வர முடியும், க்ளோஸ் ரிலேஷன் மட்டும், வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அதுதான் இன்ஃபோசிஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல். அது இல்லாமல் புக் பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவல் பார்த்துட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் வரதா இருந்தால் அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே வரலாம், வேறு யாரும் உள்ளே வர முடியாது, நாட் அலவுடு. இந்த இன்ஃபோசிஸ் சுற்றி பார்க்குறது ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ KGF தி மியூசிக் போட்டுட்டு அந்த கூஸ் பம்ப்ஸ் வைபோட உள்ள நடக்க ஆரம்பிச்சேன். தலையை தூக்கி 1 நிமிஷம் பில்டிங்கை பார்த்தேன், அப்படியே தலையே சுத்திருச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு. ஜெய்சண்டிக்கான 2 பில்லர்ஸ் இருக்க பாருங்க, இங்கே தான் பிரைம் மினிஸ்டர் மக்களை மீட் பண்ணுற இடம். ஆஃபீஸை கட்ட சொன்னால் பேலஸை கட்டி வச்சுருக்காங்க. கேஜிஎஃப் படம் ஆப்வியஸாக எல்லாருக்குமே சரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த பிரைம் மினிஸ்டர் ராக்கி பாய் மீட் பண்ணுற பில்டிங் தான் அது. அவ்வளோ ஏன், பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸே இது தான். அந்த கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். 100% சான்ஸ் இல்லை கைஸ், வெறித்தனம் கேரண்டி. நம்ம ராக்கி பாய் அந்த ஒரு ஃபாரினர்கிட்ட ஐ ஆம் த சி ஆஃப் இந்தியா அப்படின்னு வர பாருங்க, பா சான்ஸ் இல்லை கைஸ். எனக்கு மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு. ரொம்ப கண்ணாடியிலே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது கிட்ட போய் கூட பார்க்கலாம், தெரியும். கைஸ் இது டே 1 செஷன் 1. செஷன் 2 வந்து நம்ம ராக்கி பாயோட வீடு பார்க்க போகிறோம், அவர் வாழ்ந்த வீடை பார்க்க போகிறோம். அதேமாதிரி கேஜிஎஃப் லொக்கேஷன்ஸ், ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபோசிஸ் உள்ள எக்கச்சக்கமான ஷூட்டிங் லொக்கேஷன் இருக்குது. நம்ம லிங்கா ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் பார்க்க போகிறோம். இந்தியாவில் நம்பர் 1 பிக்கஸ்ட் அமேசிங் ஐடி நேச்சுரல் பார்க்னா அது நம்ம இன்ஃபோசிஸ் தான். ஷியூராக சொல்கிறேன், 100% கேரண்டி. என்னுடைய டே டு டே ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டு, மோஸ்ட்டாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஷோராக சொல்ல முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டு, 100% ஃபன் கேரண்டி. இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வீடியோ அப்படியே வச்சு சொல்லுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐஸ் பை 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 பை, லவ் யூ ஆல். ஷேர் மை லிங்க்ஸ் டு ஆல், லவ் யூ ஆல்.